வணக்கம் நேயர்களே, ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 24/10/2020க்கான தேங்காய் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரச்சலூரில் குறைந்தபட்சமாக 34.89 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 38.89 ரூபாய்க்கும், சாலைப்புதூரில் குறைந்தபட்சமாக 37 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 43 ரூபாய்க்கும், வெள்ளாங்கோவிலில் குறைந்தபட்சமாக 35 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 36 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. கொடகுச்சியில் குறைந்தபட்சமாக 33.09 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 37.89 ரூபாய்க்கும், முத்தூரில் குறைந்தபட்சமாக 38.75 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 47.45 ரூபாய்க்கும், குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக 37 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 42 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. அனமலையில் குறைந்தபட்சமாக 34 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 36 ரூபாய்க்கும், கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக 29 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 36 ரூபாய்க்கும், கோவை கருப்பு குறைந்தபட்சமாக 29 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 38 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக 27 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 39 ரூபாய்க்கும், நாகர்கோவில் பச்சை குறைந்தபட்சமாக 36 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 39 ரூபாய்க்கும், சேலம் பச்சை அதிகபட்சமாக 37 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. உடுமலைப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக 39.50 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டை பச்சை அதிகபட்சமாக 37.50 ரூபாய்க்கும், நேமம் கருப்பு அதிகபட்சமாக 38.50 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. நேமம் பச்சை அதிகபட்சமாக 37 ரூபாய்க்கும், தேனி பச்சை அதிகபட்சமாக 34 ரூபாய்க்கும், அவல் பூந்துறையில் குறைந்தபட்சமாக 33.23 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 41.69 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. பேரவரணி பச்சை அதிகபட்சமாக 36 ரூபாய்க்கும், பேரவரணி கருப்பு அதிகபட்சமாக 38 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. தொடர்ந்து எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம். பவானியில் குறைந்தபட்சமாக 9.10 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 26.10 ரூபாய்க்கும், பொங்கலூரில் குறைந்தபட்சமாக 18 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 20 ரூபாய்க்கும், அந்தியூரில் குறைந்தபட்சமாக 8 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 26 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. போதப்பாடியில் குறைந்தபட்சமாக 7.10 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 26 ரூபாய்க்கும், திருப்பூரில் குறைந்தபட்சமாக 18.50 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 20.50 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 12 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 16 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக 28 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கும், உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 19 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 23 ரூபாய்க்கும், கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக 11 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 14 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. தேனியில் குறைந்தபட்சமாக 9 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 18 ரூபாய்க்கும், நயமத்தில் குறைந்தபட்சமாக 11.50 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 19 ரூபாய்க்கும், வாடிப்பட்டியில் அதிகபட்சமாக 14.20 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக 18 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 21 ரூபாய்க்கும், பொள்ளாச்சி இளநீர் 1 கிலோ அதிகபட்சமாக 7.50 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. ஒரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக 2.20 ரூபாய்க்கும், ஒரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக 2 ரூபாய்க்கும், அடிமட்டை 1 கிலோ அதிகபட்சமாக 22 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. தென்னைக்கு 1 கிலோ குறைந்தபட்சமாக 17 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கும், நீராபானம் 1 லிட்டர் அதிகபட்சமாக 100 ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைபொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.